வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாலத்துக்கு அடியில் நம்ம சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி சந்தோஷ் மலர்கண்ணன் பிரதருக்கு பிறந்த நாள், 27வது பிறந்த நாள் யூஎஸில் கொண்டாடிட்டு இருக்காங்க. February 24 அவங்களோட சார்பாக தான் இன்றைக்கி 200 பேருக்கு சாப்பாடு கொடுப்போம். பாலத்துக்கு அடியில் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு நம்ம அடுத்து ஒவ்வொருத்தவங்களுக்காக கொடுக்க போகிறோம். பிரதர், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், உங்களால் இத்தனை குழந்தைங்க சாப்பிட்றாங்க. மெயினாக இங்கே வருது குட்டீஸ்க்காக தான். 110 குழந்தைங்க இங்கே இருக்கிறாங்க. பாதி குழந்தைங்க தர்மம் எடுக்க போயிட்டாங்க கோவில் முன்னால். ஹாய், அவங்க கோயில் முன்னால் குழந்தைய வச்சுட்டு தர்மம் எடுப்பாங்க, ஹாய் சொல்கிறாங்க. சந்தோஷ் மலர்கண்ணன் பிரதர், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், கடவுள் எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்கணும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிரதர், உங்களால் தான் இத்தனை பேர் சாப்பிட்றாங்க. இவங்கெல்லாம் இந்து நரிக்குறவர்கள், இவங்க தர்மம் தான் எடுக்கிறாங்க. இவங்களுக்கு யாரும் முன் வந்து வேலை கொடுக்கறதில்ல, வேலை கொடுத்தா செய்வோன்னு சொல்கிறாங்க. இந்த பாலத்துக்கு அடியில் தான் இருக்கிறாங்க, எந்த ஒரு வசதியுமே இல்லை இவங்களுக்கு. டாய்லெட் போகிறது கூட 5 ரூபா, அது கூட தர்மம் தான் எடுக்கணும். பிரதர், கடவுள் எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்து நீங்கள் நிறைய பேருக்கு செய்கிற வாய்ப்பு கொடுக்கணும். உமா சிஸ்டரோட சன் தான் வந்து சந்தோஷ் பிரதர். உமா சிஸ்டர் வந்து மாலினி பாப்பாவோட அம்மாவுக்கு வந்து உதவி பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பாலத்துக்கடியில் பார்த்தீங்கன்னா 600 பேர் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் சாப்பாடு வந்துருச்சா? ஏம்மா 2 பேர் போயிட்டாங்களா? ஹாப்பி பர்த்டே பிரதர், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். இங்கே இவங்க வந்து ஆயில் ரெடி பண்ணுறாங்க. இந்த பாலத்துக்கு அடியிலே பார்த்தீங்கன்னா இந்த இடம் மட்டும்தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இங்கே போலீஸார் செக் போஸ்ட் இருக்குது. February 24 யூஎஸில் அவங்களோட பிறந்தநாளை கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த பாலத்தில் பார்த்தீங்கன்னா 4 பகுதியாக பிரிஞ்சு இருக்கிறாங்க. ஒவ்வொரு பகுதியிலும் 200-300 பேர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாமே வந்து ஒடிசாலேருந்து இங்கே வந்து தங்கியிருக்கிறாங்க. இந்த பாலத்துக்கு அடியில் இங்கேயும் நிறைய குடும்பங்கள் இருக்கிறாங்க. இவங்க வந்து இந்த தேன் எடுத்து விற்கிறது, அப்புறம் வந்து கூடை பின்னி விற்கிறது, இந்த மாதிரி நிறைய தொழில் பண்ணுறாங்க. பிரதர், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், கடவுள் எல்லா சந்தோஷத்தையும் உங்களுக்கு கொடு. ஒடிசாலேருந்து இங்கே வந்து தங்கியிருக்கிறாங்க. இந்த பாலத்துக்கடியில் தொடப்பம் பின்னுறாங்க. வெளியூர்லேருந்து இங்கே வந்து தங்கி தொடப்பம் பின்னி விற்கிறாங்க. இந்த குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கே போகிறதில்ல. இங்கேயும் நிறைய குடும்பம் இந்த பாலத்துக்கடியில் வசிக்கிறாங்க. 6 பகுதியாக பிரிஞ்சு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் பாலத்துக்கடியில் இருக்கிறவங்க, குழந்தைய வச்சுட்டு தர்மம் எடுக்கிறாங்க. குழந்தைய வச்சுட்டு தர்மம் இருக்கும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய குழந்தைங்க வந்து தர்மம் எடுத்துட்டுருப்பாங்க, அதை நம்ம வீடியோ எடுக்கிறதில்ல. சந்தோஷ் மலர்கண்ணனுக்கு வந்து யூஎஸில் பிறந்த நாள், அவரோட பிறந்த நாள் சார்பாக தான் நீ சாப்பாடு கொடுக்கும். உங்களோட ஆசீர்வாதங்கம்மா, இவங்க எல்லா ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. பிரதர், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். நம்ம இப்போ பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே கொடுத்துட்ருக்கோம். உங்களை சாப்பாட்டுக்காக தான் எதிர்பார்த்துட்ருப்பாங்களே. பிரதர், கடவுள் எல்லா சந்தோஷத்தையும் உங்களுக்கு கொடுக்கணும். உங்களால் இன்றைக்கி 200 பேர் சாப்பிட்றாங்க. பிரதரை விஷ் பண்ணுறது ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். அம்மா தான் வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்குறாங்க. உமா மேம், உமா மேம் வந்து ஆல்ரெடி நம்ம மாலினி பாப்பாவுக்கு வந்து உதவி பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இப்போ பார்க் பக்கத்தில் கொடுத்துட்ருக்கோம். இங்கே மெயினாக வருதே இந்த வயசான தாத்தாக்காக தான். நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. எல்லாமே ஒவ்வொரு சூழ்நிலைகளாக வீட்டை விட்டு வெளியில் வந்தவங்க தான். உண்மையிலே பாவம். நம்ம சாப்பாடு கொடுக்கும் போதே கேட்பாங்க, அடுத்து எப்போ வருவீங்க அப்படின்னு.
இத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுத்த உங்களுக்கு ரொம்ப நன்றி பிரதர். கடவுள் உங்களுக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்கணும். எல்லாமே கோயில், சர்ச் இந்த மாதிரி இடத்துல தர்மம் எடுக்கிறாங்க. இப்போ மதியம் நம்ம லஞ்ச் கொடுத்துட்ருக்கோம், எழுந்திரிச்ச உடனே சாப்பிட்ருவாங்க. நிறைய பேர் பசினால் இந்த இடத்துல இறந்துருக்குறாங்க. இப்போ லாஸ்ட் மந்த்து கூட ரெண்டு தாத்தா இறந்துட்டாங்க, அது ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. மிஸ்டர் சந்தோஷ் மலர்கண்ணன் பிரதர், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், கடவுள் எல்லா சந்தோஷத்தையும் உங்களுக்கு கொடுக்கணும். உங்களால் தான் 200 பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடிஞ்சு. நம்ம கொடுத்த உடனே சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க, அதை பார்க்கும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம வெஜிடபிள் பிரியாணி மீல் மேக்கரோட கிரேவி மாதிரி வச்சு கொடுத்துட்ருக்கோம். நம்ம இப்போ கோவில் முன்னால் கொடுத்துட்ருக்கோம். ஹாப்பி பர்த்டே பிரதர், February 24, 27 பர்த்டே யூஎஸில் கொண்டாடிட்டு இருக்காங்க. தன்னோட அம்மா உமா மேம் தான் வந்து கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் பிரதர். இன்றைக்கி 200 பேருக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குறோம். சந்தோஷ் மலர்கண்ணன் பிரதர் 27வது பிறந்த நாளை யூஎஸில் கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு 200 பேருக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குறோம். ஹாப்பி பர்த்டே பிரதர், கடவுள் உங்களுக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்கணும். அம்மா இன்னைக்கு 200 பேருக்கு நம்ம சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம் பிரதர். உங்களால் தான் இன்றைக்கி 200 பேர் சாப்பிட்றாங்க. இந்த கோயில் முன்னால் இப்போ நம்ம சாதுக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். இவங்க எல்லாமே வெயிலில் தர்மம் எடுத்துகிட்ருக்காங்க, உண்மையிலே பாவம். அன்னைக்கு சாப்பாட்டுக்கு தான் எதிர்பார்ப்பாங்களே இவங்க. இன்றைக்கி 200 பேருக்கு கொடுக்க முடிஞ்சது அப்படிங்கிறத ஒரு மன திருப்தி. மெயின் யாருமே ஃபுட்டு வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம கொடுக்குறத ரெண்டு பகுதியாக பிரித்து கூட நைட்டு கூட வச்சு சாப்பிடுவாங்க. சந்தோஷ் மலர்கண்ணன் பிரதர், நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். கடவுள் உங்களுக்கு மேலும் நிறைய பேருக்கு பண்ணுறதுக்குள்ள வாய்ப்பு நிச்சயமாக கொடுப்பாரு. உங்களால் இத்தனை பேரோட பசி போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா 100 சாதுக்கள் மேலேயே இருக்கிறாங்க. நம்ம வெஜிடபிள் பிரியாணி வச்சு இப்போ கொடுத்துட்ருக்கோம். சந்தோஷ் மலர்கண்ணன் இன்னைக்கு யூஎஸில் வந்து அவரோட பிறந்தநாளை கொண்டாடிட்டு இருக்காரு. அவரோட பிறந்தநாள் சார்பாக தான் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோம். நன்றி, உங்களை ஆசீர்வாதம் பண்ணுறாங்க பிரதர். நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். நம்ம ரெகுலராக பார்க்குற ஐயா தான். நம்ம கோவில் முன்னால் பார்க்குற சாமி இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இருக்கிறாங்க. சந்தோஷ் பிரதர், நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். உங்களோட அம்மா தான் இந்த கிஃப்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. உமா சீஸ், தேங்க்யூ ஸோ மச். உங்களால் தான் இத்தனை பேர் சாப்பிட்றாங்க. நிறைய வயசான தாத்தாவுக்கு கொடுக்க முடிஞ்சிச்சு அப்படிங்கிற ஒரு மன திருப்தி இருக்குது. நம்ம இப்போ பஸ் ஸ்டாண்ட்குள்ளே கொடுத்துட்ருக்கோம். 27வது பிறந்தநாள் யூஎஸில் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் தர்மம் எடுத்துகிட்டு வந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. February 27 பிறந்த நாளாக February 24 யூஎஸில் கொண்டாடிட்டு இருக்காங்க. வேறு வழி இல்லை, இவங்க இங்கே தான் தூங்கி ஆகணும், வேறு இடமும் எங்கேயும் இல்லை.
பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ரைஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஸோ மீல் மேக்கர் கூட்டு மாதிரி வச்சு கொடுத்துட்ருக்கோம். நம்ம ரெகுலராக பார்க்குறவங்க தான் ஊசி மணி பாஸ் மணி விற்கிறாங்க. நம்ம ரெகுலராக பார்க்குறவங்க தான் ரெகுலராக பார்க்குற தாத்தா தான். ரெகுலராக பார்க்குற தாத்தா தான். சாப்பாடு ஐயா நம்ம இப்போ பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே வயசான தாத்தாங்க தான். உண்மையிலே ரொம்ப பாவம் இவங்கெல்லாம். தேங்க்யூ ஸோ மச் பிரதர், யூஎஸ்லேருந்து பிரதர் கொடுத்துட்ருக்குறாங்க.